Welcome to my YouTube channel Nandri Art and Craft. நாம இந்த வீடியோல ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு எப்படி கிராஃப்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுக்கு பிஸ்தா ஷெல் அண்ட் நியூஸ் பேப்பர் இருந்துனா கண்டிப்பா நீங்க இந்த ஆர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. ஒரு தின்னா இருக்கக்கூடிய பிரஷ் இல்லனா வந்து தின்னா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மெட்டீரியல் கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த பிரஷஸ் லேண்டிங்கா வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணனும். நாம இது வந்து பேப்பர் ஸ்ட்ரா தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பேப்பர் ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர்ல இல்லனா வந்துட்டு ஸ்ட்ரா அவேலபிளா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ போட்டு இப்போ நான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நம்ம இந்த வால் ஹேங்கிங் தான் பண்ண போறோம். வால் ஹேங்கிங் பண்றதுக்கு ஒரு 10 பேப்பர் ஸ்ட்ரா வந்து தேவைப்படும். இது பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர்ல ஸ்ட்ரா பண்ணி அதை வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அப்போ நம்ம வெளியே பார்க்குறப்ப இது நியூஸ் பேப்பர்னே தெரியாமல் நல்ல லுக்காக இருக்கும். பிளாக் இல்லைன்னா ஏதோ ஒரு டார்க் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன கார்ட்போர்ட் அட்டை இல்லைன்னா வந்துட்டு சார்ட் பேப்பர் அட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ராக்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ அதே பெயிண்ட் கலர் வந்து இதுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து அந்த கார்ட்போர்ட் வந்து காயிட்டும். இப்போ இந்த கார்ட்போர்டை வந்து ஸ்மால் ஸ்மால் பீசஸ் தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பிஸ்தா ஷெல் வந்து எடுத்துக்கலாம். பிஸ்தா ஷெல் வந்துட்டு நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்போவுமே அந்த இதை வந்து தூக்கி போடாதீங்க. ஒரு கண்டெய்னர்லையோ இது ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வந்து இந்த பிஸ்தா ஷெல் வச்சு பண்ணலாம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து பிஸ்தா ஷெல்லோட இன்சைட் அண்ட் அவுட் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம அடிக்கணும். ஃப்ளார் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிஸ்தா ஷெல்லில் ஃப்ளார் வந்து ரெட் கலர்லேயும் அதுக்கு வரக்கூடிய லீஃப் வந்து க்ரீன் கலர்லேயும் வர பேட்டர்னால நான் ரெட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து B7000 க்ளூ. நம்ம ஃபேக் வீக் மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய க்ளூ தான் இது. இது மாதிரி ஸ்ட்ராங் க்ளூ தான் வந்து பிஸ்தா ஷெல்ல ஒட்டும். நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் வீக் B7000 இந்த க்ளூ அப்படி இல்லைன்னா வந்துட்டு க்ளூகன் கூட எடுத்துக்கலாம். நார்மலாக ஃபேக் வீக் இந்த மாதிரிலாம் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஃபேக் வீக் தான் வந்து யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃப்ளாருக்கு உள்ளே வரக்கக்கூடிய பட் அதை தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து இதை பிடிச்சிருந்திங்கனாலே போதும், தானாக வந்து பேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கார்ட்போர்ட் அட்டை. அந்த கார்ட்போர்ட் அட்டையில் வந்துட்டு க்ளூ போட்டுட்டு கீழே வந்து ஒரு 3 பிஸ்தா ஷெல் வந்து ஒட்டிக்கலாம். க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பிஸ்தா ஷெல். அப்போ லீஃப்க்கு நடுவில் ஒரு பட் இருக்க மாதிரியான டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் கூட கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ல வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் இல்லாமல் க்ரீன் எல்லோ அப்படி இல்லைனா வந்துட்டு பிங்க் க்ரீன் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஒரு பிஸ்தா ஷெல்லையும் வந்து ஒரு ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஒரு ஃப்ளார் ஒரு ஒரு கலர் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கூட நம்ம கொடுக்கலாம். இது கம்ப்ளீட்லி நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அழகான லுக்கும் கிடைக்கும். இப்போ இனியொரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு ஓப்பனாக இருக்கக்கூடிய பட் மாதிரி இப்போ நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரெட் கலர் ஷெல்லை வந்து கீழே ஒரு லேயர் வந்துட்டு கொடுத்துட்டு மேலே இப்போ பண்ணோம் இல்லையா அந்த 3 இருக்கக்கூடிய பட் அதை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு ஃப்ளார் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். வால் ஹேங்கிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் இதில் கூட இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூனிக் அண்ட் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் இது. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ போன தடவை நம்ம பண்ண ஃப்ளார் பார்த்தீங்கன்னா வந்து பட் மாதிரி இருக்கும், அதாவது மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரே வந்து ஓப்பன் ஆகி, அதாவது இதோட பெட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இருக்கிற மாதிரியான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 5-6 ஃப்ளார்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நிறைய பிஸ்தா ஷெல் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா ஃப்ளார்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணலாம்.
கொஞ்சம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணுறப்ப கையை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். கிட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பெரியவங்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஸ்கூலில் ஏதாவது வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் நடத்துனாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒர்க் வந்து நீங்கள் பண்ணி காட்டலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா, பேப்பரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த எப்படி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணுன்னு நான் இப்போ க்ளூ எதுவும் போடாமல் தான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அடுத்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல மேலே வரக்கூடிய ஸ்ட்ரா வருமோ அந்த இடத்துல ஃபெவிகால் போட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் மட்டும் அந்த ஸ்ட்ரா வந்து மூவ் பண்ணாதீங்க. அப்போ வந்து அந்த ஸ்ட்ராஸ் வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒர்க் அண்ட் டீடைலிங்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பேப்பர் ஸ்ட்ரா அண்ட் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரா பண்ணாமல் உட்டில் இருக்கக்கூடிய உட்டன் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டோரில் வந்து நிறையா இருக்கும், அந்த மாதிரி ஸ்டிக்ஸை கூட நம்ம இந்த ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கை வந்து பெயிண்ட் அடிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பெயிண்ட் அடித்து நமக்கு தேவையான கலர்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா பிஸ்தா ஷெல். பிஸ்தா ஷெல்லில் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பேட்டர்ன் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார் தான் வந்து நம்ம மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ராக் மேலேயும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ரேண்டமாக ஒரு சைடில் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்கிட்ட பிஸ்தா ஷெல் கம்மியாக இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சைட் வந்து இன்னொரு சைடு, ரெண்டு சைடு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு நீட் லுக் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த சைடு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு ஸ்ட்ராவில் தான் வந்துட்டு இந்த கார்ட்போர்டில் இருக்கக்கூடிய பிஸ்தா ஷெல்லை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ட்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் ஏதாவது குச்சி இந்த மாதிரி ப்ரஷ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கூட நீங்கள் இதை நீக்க வச்சுக்கலாம். ட்ரை ஆகிற வரைக்கும் தான், ட்ரை ஆனதுக்கப்புறம் அது தானாக வந்து பேஸ்ட் ஆகிக்கும். ஃபெவிகால் இல்லாமல் நீங்கள் க்ளூவன் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அது வந்து ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் இது. நீங்கள் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வால் ஹேங்கிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இல்லை வேறு ஏதாவது கிராஃப்ட் மெட்டீரியலில் ஆர்ட் ஒர்க் வேணும்னா அதையும் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், நம்ம கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போட்டுடலாம். நம்ம வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான லுக் தான் இருக்கும் அந்த வால் ஹேங்கிங்க்கு. ரொம்பவே நீக்காக அழகாக இருக்குல்ல அந்த வால் ஹேங்கிங். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. நன்றி.